வெளியே வர்றோம். ஆயிரக்கணக்கான போலீஸ் கமாண்டர் போலீஸ் நின்று இந்த எஸ்பி என்னை சொல்றாரு, டேய் உன்னை கையா கால குடிச்சு போடா, உன்னை குண்டா சட்டை போட்டுடா, உன்னை தொலைக்காம விடக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் அந்த சூழ்நிலையை கருதி அவளுக்கு என்ன உத்தரவு வந்திருக்கிற தகவலை தெரிஞ்சதுனால் அமைதியாக இருந்ததே தவிர இந்த எஸ்பி மணிவண்ணன் நடக்க முடியுமா, அடக்க முடியுமா? நான் 50 எஸ்பியை பார்த்து வேண்டாம், நல்ல அதிகாரத்தை எங்க மேல் இருந்த அந்த வைராக்கிய வன்மமும் சட்டையை பிடித்து வீதியை இழித்து வந்தீர்களே, உங்களை நான் பழிவாக நினைத்திருக்க வேண்டாம். இந்த மாவட்டம் எஸ்பியாக இருக்க விட மாட்டேன். ஆனால் பொறுமை காத்து தேவரின் திரும்ப தொண்டை நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காக என் சட்டையை பிடித்து இழுத்து வந்த போது பதிலுக்கு சட்டையை பிடிக்கிற ஆற்றல் எனக்கு இல்லையா? அந்த வைராக்கி கொடுக்க நினைச்சுல இந்த கொலைக்கேசான பிடி, இந்த கொலைக்கேசான பிடி, பிடி இந்த கொலைக்கேச என்ன உள்நோக்கம், உனக்கு என்ன உள்நோக்கம்? மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பதிவு செய்வோம் என்று சொல்லி எக்காரணத்தும் உங்களுக்காக நாம் சொத்த உறவுகள் நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல. ரத்தம் ரத்தத்தை அழைக்கின்ற போது களத்துக்கு வந்து இந்த களப்போராளிகள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக துணிப்போம், எப்பொழுதும் எங்களுக்கு இருங்கள் என்று இந்த நேரத்தில் கூட்டி வீர வணக்கம், 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 சிந்திய ரத்தம் வீணாகாதே, சிந்திய ரத்தம் வீணாகாதே, எங்கள் பொய்யாகாது, எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை.